அனைத்து தற்காப்பு கலைகளுக்கும் தாய் கலை சிலம்ப கலை மட்டும்தான். வின் பண்ணியிருக்காங்க. மலேசியா, ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா விருதுகள் வாங்கியிருக்காங்க. இதில் சிலம்பத்தில் பார்த்திங்கன்னா இப்போது தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒன்றிணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து முதல் முதலாக பாடத்திட்டமாக இந்த வின்னர் மல்டிமீடியா அகாடமி கொண்டு வந்திருக்கோம். இதில் ஒவ்வொரு கிரேட் லெவலும் முடிக்கும்போது 8 லெவல் கிரேட் முடிக்கும்போது அவங்களுக்கு கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் கிடைக்குது. இதில் கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுனால ஃபியூச்சரில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வாய்ப்புகளுக்கு முக்கியத்துவமாக இருக்குது. கலையில் என்ன வேலை வாய்ப்புனா எந்த விதத்தில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இப்போ பார்த்திங்கன்னா கராத்திக்கு மட்டும்தான் வந்து ஸ்கீமில் வந்து 3 மாதம் ஸ்கீமில் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் பள்ளிகளில் வந்து வகுப்பறுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ சிலம்பத்துக்கும் அந்த வாய்ப்புக்கு கொடுத்துருக்காங்க. அந்த எல்லா கலைகளுக்கும் தாய் கலை அப்படிங்கிறது இப்போ தான் எல்லாருக்கும் புரியுது. சிலம்ப கலை தான் அனைத்து கலைகளுக்கும், கராத்தையாக இருக்கட்டும், கும்ஃபுவாக இருக்கட்டும், பாக்ஸிங்காக இருக்கட்டும், எந்த ஒரு கலைக்காக இருந்தாலும் அனைத்து தற்காப்பு கலைகளுக்கும் தாய் கலை சிலம்ப கலை மட்டும்தான். அதில் சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்போ உங்கள்கிட்ட சிலம்பம் கற்றுக்கிற மாணவர்கள் அவங்களோட மனநிலையில், அதாவது கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த சிலம்பத்தினால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பயன் ஆகியிருக்கு? கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொரோனா பற்றி ரொம்ப பயந்தாங்க. ஆனால் வந்து சிலம்ப மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை தற்காப்பு கலை கற்றுக்க அனைத்து மாணவர்களுமே தைரியமாக இருந்தாங்க, தன்னம்பிக்கையாக இருந்தாங்க. அந்த மாணவர்கள் அனைவருமே பயிற்சி வீட்டிலே பயிற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. சிலம்பம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விரும்பி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நிறைய பேர் அந்த சிலம்பத்தை முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இப்போ மாணவர்கள் மட்டும் இல்லாமல் பெற்றோர்களும் வந்து என்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பெரியவர்கள் வந்து எனக்கு சிலம்பம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட இப்போ நிறைய பயிற்சி அவங்களுக்கு, பெரியவங்களுக்கும் நிறைய தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கும் பயிற்சி போயிட்டுருக்கு. உடல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் வந்து ஃபேட்டாக இல்லாமல் எங்களுக்கு வந்து இது பயிற்சி பண்ணுறதுனால சுறுசுறுப்பாக இருக்குது. எங்களுடைய பிரெயின் வந்து நல்ல ஆக்டிவாக இருக்குது. ஒரு வேலையில் போய் உட்காந்தோம்னா கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ கற்றுக்கிட்டு போகும்போது, பயிற்சி பயிலிட்டு போகும்போது ஒரு தெளிவான ஒரு வேலைகளை பார்க்க முடியுது அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. யோகா பண்ணுறோம், அந்த யோகா பண்ணும்போது எந்த ஒரு மனது ஒருங்கிணைப்படுதோ சிலம்பத்தில் ரொம்ப கிடைக்குது, இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துச்சு, இப்போ பண்ணதுனால எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் நிறைய பேர் வந்து சேர்றாங்க. பெற்றோர்களுமே நிறைய பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமாக குடும்ப தலைவர்கள் வந்து உங்கள்ட்ட சிலம்பம் கற்றுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். அது எப்படி அவங்களுக்கு கற்று தரீங்க? அவங்களோட வேலைகளுக்கு இடையில் அவங்க வந்து இதை கற்றுக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். அவங்களுடைய ஆர்வம் முக்கியமாக, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். என்ன காரணம்னா, வீட்டில் அவங்களுடைய பிள்ளைகளை வந்து காலையில் ஸ்கூலுக்கு பள்ளிக்கு அனுப்பணும், இல்லைனா அவங்க ஒர்க்குக்கு போகிற மாதிரி இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு காலையில் பிள்ளைகளை கற்றுக்கிட்டாங்கன்னா 9 மணிக்கு மேலே தான் ஃப்ரீயாக இருப்பாங்க. அவங்களால 9 மணிக்கு மேலே வந்து பயிற்சி கொடுக்குறது எங்களுக்கும் நேரம் கிடையாது. அவங்களுடைய டைம் பார்த்திங்கன்னா இயர்லி மார்னிங் 6 to 6:45, அதாவது ஒரு 45 மினிட்ஸ் வந்து பயிற்சி பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஒரு 3 மந்த்து கிளாஸ் வரும்போதே அவங்களுடைய உடலில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, எங்களுக்கு ஒன்று ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்குது, இது என்ன தொடர்ந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 4-6 மந்த்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் கிரேட் லெவலெலாம் அட்டன் பண்ணியிருக்காங்க, இன்னமும் இப்போ அட்டன் பண்ண போகிறாங்க. உங்களோட மாணவர்கள் வந்து எந்தெந்த இதில் பரிசு பெற்றிருக்காங்க? ஏன்னா ஏராளமான விருதுகளை வந்து அடுக்கி வச்சுருந்தீங்க, அது எங்கெங்கன்னு சொல்லாமா? அது பார்த்திங்கன்னா இப்போது கடந்த ஒரு 20 வருடங்களாகவே பார்த்திங்கன்னா என்னுடைய உழைப்பு வந்து ரொம்ப பொறுமை வேணும். இந்த பயிற்சியை கொடுக்கறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா சின்ன பிள்ளைகள் வந்து செய்ய மாட்டாங்க. ரொம்ப குட்டீஸ் தான் ரொம்ப ஆர்வமாக எங்களுடைய மாணவர்கள் வந்து ரொம்ப குட்டி பிள்ளைங்களை வந்து தயார் பண்ணுறது ரொம்ப எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு அந்த கஷ்டமே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுடைய மனப்போக்கிலேயே நாங்கள் விளையாட்டாகவே அது கொடுத்துட்றது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு மாவட்ட போட்டியில் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மினி சப் ஜூனியராக இருக்கட்டும், இல்லை சீனியராக இருக்கட்டும், ஜூனியராக இருக்கட்டும், சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக்கும்போது அவங்க ஒவ்வொரு போட்டியில் கலந்துக்கும் போதும் எல்லா இடத்துலையுமே நம்ம மாணவர்கள் முதலிடமாக இருக்காங்க. இன்னமும் பயிற்சி அடிச்சிட்ருக்காங்க. இப்போது மாவட்டத்திலேருந்து மாநிலத்துலேருந்து தேசிய அளவிலான போட்டி, தேசிய அளவிலேருந்து சர்வதேச போட்டி வரையும் வின் பண்ணியிருக்காங்க. மலேசியா, ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரிகளில் நிறைய மாணவர்கள் வின் பண்ணி விருதுகள் வாங்கியிருக்காங்க. இப்போ கடந்த வருடங்களில் வந்து நிறைய மாணவர்கள், என்னோடய மாணவர்கள் விருது கரெக்டாக வாங்கிட்டு வர்றாங்க. கலெக்டர்கிட்ட வந்து அண்ணாதுரை பழைய கலெக்டர்கிட்ட வந்து விருது வாங்கியிருக்காங்க அந்த மாணவி. அதேமாதிரி எனக்கும் நிறைய தேசிய அளவிலான விருதெல்லாம் நிறைய கிடச்சிருக்கு. இன்னமும் நிறைய மாணவர்களை சாதிக்க வச்சு இதில் மாவட்டம் முதல் மாநிலம் வரை சர்வதேச வரையும் பிள்ளைகளை கொண்டு சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுக்கு முழு ஒத்துழைப்பும் பெற்றோர்கள் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாணவர்களும் வந்து வர்றது ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க. மாணவர்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கமும் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சிலம்பம் கலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து 3% இடஒதுக்கீடு கொடுத்து சர்வதேச அளவிலான போராட்டத்துக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. இது முழுமையாக மாணவர்களுக்கு இந்த அரசாங்கம் உதவி பண்ணி
ஊக்கப்படுத்தினாங்கன்னா இந்த கலை நல்ல ஒரு ஒலிம்பிக் லெவலில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்கக்கூடிய சிலம்பம் ஆசிரியர்கள், மூத்த ஆசான்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து விருது கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை வர மாதிரி அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இன்னும் அந்த கலை வளர்ச்சியாகும், பழைய கலைகளை மீட்டு எடுக்க முடியும். இதில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா மூத்த ஆசான்கள் வந்து அவங்க சீக்கிரம் எல்லா விஷயத்தையும் கொடுத்துட மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய ஆசான்களுக்கு நான் போய் பயிற்சி எடுத்திருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும், ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். ஒருத்தட்ட மட்டுமே அந்த விஷயங்கள் இருக்காது. அதை நிறைய அனுபவத்தோடு நான் கற்றுருக்கேன். ஏன்னா நான் கற்றுக்கிட்ட ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எல்லாமே ஒரு திறமை வாய்ந்த ஆசிரியர்கள். அந்தளவுக்கு கொண்டு வரதுக்கு காரணம் இது என்னுடைய ஆர்வமும் மற்ற ஆசான்கள்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான். இது தொடர்ந்து கொண்டு போகணும். இது அரசாங்கம் வந்து உதவி புரிஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும்.